சொன்னது நெடுஞ்சாலைத்துறை என்ன சொன்னாங்க, மெட்ரோ வாட்டர் பைப்லைன் தோன்றாங்க, எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணால் உடனே போடுறாங்க. அது பைப்லைன் இது வரைக்கும் தோண்டப்பட்டதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி இடங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேலே வெட்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க, தார் ரோடு போட சொல்லிட்டோம். இனிமேல் நீங்கள் தோண்டக்கூடாது, மழை காலம் முடிகிற வரைக்கும் தோண்டக்கூடாதுன்னு மெட்ரோ வாட்டருக்கு சொல்லிட்டோம். அதுபோல் நெடுஞ்சாலைத்துறை மூணு நாலு இடங்களில் முக்கியமாக மொகிழிவாக்கம் மண்ணிவாக்கம் போன்ற பகுதியில் வேலை முடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. வேற என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. நெடுஞ்ச அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் வேலை இருக்கிற வேலையை சீக்கிரம் முடிக்கன்னு சொன்னாங்க. இப்போ நோண்டா இப்போ மழை காலம் வந்து இப்போ மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் நோண்டா மழை காலத்துக்குள்ளே இப்போ ரொம்ப சாலைகள் பழுதுபடுது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுனால இதை டிபார்ட்மெண்ட்டாக எடுத்த முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வச்சு அடுத்த மாதம் தொடங்குறாங்க. இல்லை அவர் நம்ம ஒர்க்ஸ் டிசி ஒர்க்ஸ் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து கலந்து வார வாரம் மீட்டிங் போட்டு எந்தெந்த இடத்துல லேக் இருக்குது இருக்கக்கூடாதுங்கிறதா மீட்டிங் நடந்து எல்லாமே போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஒரே நேரத்தில் நடக்குதுங்க, நெடுஞ்சாலைத்துறை நடக்குது, மெட்ரோ வாட்டரும் நடக்குது, எலக்ட்ரிசிட்டி போட்டு நடக்குது, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஒரு கன்ஜஸ்டடாக இருக்குது. மேலும் பெரும்பகுதியாக எல்லா சாலைகளும் பழுதுபட்டுருக்கு. இந்த வேலை நடக்கிற இடத்துல சாலைகள் பழுதுபட்டது ரொம்ப வேகமாக எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து வேலை ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனால தான் சொன்ன ஒரு ஒரு மாதம் அந்த மெட்ரோ வாட்டர் இதெல்லாம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கோம். முடிஞ்ச உடனே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி நம்ம நிறுத்த முடியும்? இல்லை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கான்ட்ராக்டரில் ரொம்ப போய் அவங்கள வந்து அவங்கள அனுசரித்து தான் வேலை வாங்க வேண்டியிருக்கு. ஃபைன் போட்டோம்னா டக்குனு போய் போட்டோம்னா அந்த வேலையை திருப்பி ரீடெண்டர் கொண்டு வரும்போது ரேட்டு ஏறிக்குது, காலதாமதம் ஆகுது, இப்படிலாம் இருக்குது. அதனால அது அதிகாரிகள் அவங்கள வந்து கடுமையாக கூட்டு வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். ஏற்கனவே கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் புதுசாக இந்த வருஷம் ஆரம்பித்தது நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக ஆரம்பிச்சிருந்தது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது. இணைப்புகள் மட்டும் முடியாது, 39 முடிக்க போகிறோம். அப்படி தானே சார்? இல்லை அதுதான், அதுக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு கமிஷனர் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நிறைய இடம் ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கெல்லாம் புக்லெட்டில் பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் தனிப்பட்ட முறையில் இந்தந்த இடத்துல சரி பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டான். எல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சார். நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், கோர்ட்டுக்கு போய் அங்கங்கே ஆர்டர் வாங்கிக்கிறாங்க, அது நின்றுட்டுருக்கு கோர்ட்டு. இல்லையே, சென்னை மாநகராட்சியெலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய நிறுவனங்கள் ஒரு சில பேர் நீதிமன்றத்தில் சென்றிருக்கிற காரணத்தால் நீதிமன்றத்தில் தான் அதை முடிவு ஏற்பட்ட ஒரு பாடத்தை பணம் வசூல் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. எல்லா மற்ற மாவட்டங்களுக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சென்றிருக்கிறார். எல்லா பகுதியிலும் எல்லா வேலையும் எந்த இடத்துல ரெட்ரோஃபிட்டரி பைப் லைன் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். மோட்டார் புதுசாக 100 HP கீழே இருக்கிற பெரிய மோட்டார்ஸ் எல்லாம் மாற்றி, கீழே இருக்கிற பழைய மோட்டார்லாம் மாற்றி கொடுத்துருக்குறோம். எல்லா இடத்துலையும் தண்ணி ஒழுங்காக போய் கொடுக்குறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வடிகால் இங்கே கூட பாருங்கள், தூர் வாரி இருக்காங்க. நம்மளது வந்து சென்னையில் ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த வாரமும் வாய்க்கால்லாம் தூர் வாரி முடிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிராஃபிக் வந்துட்டாங்க பாருங்க, ஐஜி வந்து சொல்லியிருக்காரு அவரோட.